திருக்குடந்தை ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவில் நவராத்திரி உற்சவம் ஐந்தாம் திருநாள் குஹ சக்கியம். குஹனோடு ராமன் தோழமை கொண்டு அதன் பின் குஹன் ராமபிரானை கங்கையை கடந்து அக்கறைக்கு அக்கறையோடு கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த காட்சியை அக்கறையோடு சாத்துப்படி அர்ச்சக சுவாமி பண்ண நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். குஹன் ராமபிரானுக்கு கைங்கரியம் எப்படி பண்ணணுங்கிறத குஹனை பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமாள் தாயார் ஏகாந்தமாக அந்த படகிலே அமர, இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அவர் அப்படி சற்றே தள்ளி, பெருமாள் தாயார் ஏகாந்தமாக இருப்பதாலே அவர் சற்றே நகர்ந்தபடி இருக்க, குஹன் அதாவது கங்கையை குஹன் கடக்கிறான். அந்த இடத்துல ராமன் ரெண்டு கங்கை ஆற்றை பார்த்தானாம். ஒன்று நதி ஓடக்கூடிய கங்கை ஆறு, தண்ணீர் நிறைந்த ஆறு. மற்றொன்று குஹனுடைய பக்தி என்னும் ஆறு, அதுவும் ஒரு கங்கையாக ஓடுவதை ராமபிரான் பார்க்கிறான். குஹன் ராமனை அக்கறையில் சேர்த்துடுறான். சேர்த்ததுக்கப்புறம் ராமன் சொன்னானா, நான் போயிட்டு வரேன்னான். குஹன் சொன்னான், உன்னை என்னால் பிரிய முடியுமான்னா. அப்போ ராமன் சொன்னானா, இப்போ பிரிஞ்சாதாண்டா பின்னாடி சந்தோஷம்னா. கம்பருடைய பாடல், துன்புளது எனி நன்றோ சுகமுளது, அது அன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேல் முன்புளேம் ஒரு நாள்வேம் முடிவுளது என உன்னா அன்புளா இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம். ராமன் சொல்கிறான், குஹா இதுவரை நாங்கள் நால்வர் இருந்தோம், இனி நாம ஐவராயிட்டோம். ஏன்னா இனி சீதை அவள் உனக்கு தோழி, லக்ஷ்மணன் இருக்கானே உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி, அதனால் நான் உனக்கு உயிர் தோழன், இந்த மண்ணெல்லாம் உனக்கு தாண்டான். இது அப்படியே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு கம்பர் பாடியிருக்கார். திருமங்கையாழ்வார் திருவரங்கநாதன் சரணாகதி பண்ணும்போது, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி ஊம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு. அப்போ சீதை உனக்கு தோழி, நீ எனக்கு தோழன், இல்லை என் தம்பி லக்ஷ்மணன் உனக்கு தம்பின்னு கூட சொல்லலை, உன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பின்ட்டான். அந்த மாதிரி அவனை தோழனாக ஏற்றுக்கொள்ள குஹன் வந்து ராமனை இங்கே சேர்த்தான். அதனால் ராமன் சொன்னால், கவலைப்படாதா, நீ எனக்கு தம்பி, அதனால் இப்போது பரதன் என்னுடைய ஆணைப்படி நாட்டை பாதுகாக்கிறான், நீ காட்டை பாதுகாத்து வா, மீண்டும் சந்திப்போம்னு விடைபெறுகிறான் ராமபிரான். குஹன்ட ராமன் கேட்டான்னா, உனக்கு என்னப்பா சம்பாவனை என்ன கொடுக்கணும், இவ்வளோ தூரம் படகுல அழிச்சுன்னு போயிருக்கேன்னா. குஹன் சொன்னான், ஒரே தொழில் பண்ணுறோம், சம்பாவனை வேண்டான்ட்டான். ஒரே தொழிலானா ராமன், ஆமாம் நான் கங்கையில் இக்கரையிலேருந்து அக்கறையில் சேர்க்குறேன், நீ பிறவிப்பு நீ சம்சாரம்ங்கிற இக்கரையிலேருந்து வைகுண்டம்ங்கிற அக்கறையில் சேர்க்குற, ஒரே தொழில் தான் ரெண்டு பேரும் பண்ணுறோம், நீயே ஒரு படகோட்டின்னு சொல்லி குஹன் விடைபெறுகிறான். ராமன் வனவாசத்துக்குள்ளே நுழைகிறான்.
பண்ணிட்டு